அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண இருக்கின்றோம் ஸோ பிளானெட்டை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பிளானெட்டை பொறுத்தவரை எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை கன்னி ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து வந்த ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் பொதுவாக எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வருவது என்று சொல்வது அவர் அவ்வளவு உகந்ததாக இல்லை அதுவும் எட்டுக்குடையவன் பத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது இந்த தொழில் ஸ்தானங்களில் தேவையில்லாத மறைமுகமான எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கன்னிராசினியர்களே நீங்க தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அல்லது எந்த விதமான பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான் வேலை ஒர்க் ஜாபா இருந்தாலும் சரிதான் அப்ராட் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான் நீங்கள் உங்களை வருமானம் சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி நேயர்களே அதிரடியாக சில ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த சந்திக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சில ஒரு அதிர்ச்சிகளையும் அதே சமயத்தில் எதிர்பாராத விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் கன்னிராசி நேயர்களே ஸோ தொழில்துறை எப்படி இருக்கும் வர்த்தகம் எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆனாலுமே கூட தேவையில்லாத மனசில் ஒரு பயம் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் நிலையான பயமாக இருக்கும் ஆனால் காரணம் அந்த எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட பயம் மனசில் இருக்கும் காரணம் எட்டுக்குடையவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதே சமயத்தில் கன்னிராசி நேயர்களை நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த சமயத்தில் அந்த பயம் நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லாமல் ஒரு சில அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக கூட இது அமையலாம் ஸோ இந்த பத்தாம் எட்டுக்குடையவன் பத்துக்கு வந்ததால் ஒரு மாற்றங்கள் சொல்கிறேன் இல்லையா அந்த மாற்றங்கள் வந்து நன்மையாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நின்று போன பணங்கள் வந்து சேரலாம் அது தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் நடைபெறலாம் உங்கள் தொழில் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரகாக இருந்ததுனாக்க மீண்டும் அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ முதலீடு போட்டிருந்தீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க இடத்துக்கு முடிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு அட்வான்ஸ் திருப்பி கேட்டுங்க அந்த அட்வான்ஸ் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நன்மை நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதாவது நன்மையா தீமையா என்பதை உங்களுடைய பர்சனல் ஆரஸ்கோப்பை வச்சு தான் நம்மளால் துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையும் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் அதிகரிக்கும் ஸோ நீங்கள் பணம் கொடுக்கறதா இருந்தால் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்திக் கொள்ளுங்கள் அது குறிப்பாக அந்த வட்டி கலெக்ட் பண்ணுறது அசல் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது சமயத்தில் வம்பு விளக்காக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே மிதமானதாகவே இருக்கும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே வேலை வாய்ப்புகளில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு வேலை பிரயோகிக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சேஞ்சஸ் வந்திருக்கும் அல்லது வந்து அவங்க புஷ் பண்ணுற மாதிரி பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அது எல்லாத்தையும் மீறி குடும்ப சூழ்நிலையை கருதி அங்கே தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் கன்னிராசி நேயர்களுக்கு இருந்திருக்கும் ஸோ நீங்கள் தான் புத்திசாலிகள் கன்னிராசி நேயர்களே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே தவற விடாதீர்கள் தவறு செய்யாதீர்கள் ஸோ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கோங்க நிச்சயமாக அதை விட்டே கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் உங்களை பொறுத்தவரையிலும் சொல்லுவேன் ஸோ செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க நீங்கள் இதை விட பெரிய வேலையாக தேடணும் பெரிய சேலரியாக தேடணும் அப்படிங்கிறத விட குறைவான சம்பளமாக இருந்தாலும் நிறைவான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கும் அதில் செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கான அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவுகள் எப்படி இருக்கும் வரவு செலவுகளை பொறுத்தவரையிலே கன்னிராசியன்களே மிதமானதாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் வரவுகளை விட செலவுகள் அதிகரிக்கும் எப்பொழுதும் போலதான் சாமி இருக்கும் கேட்டால் நிச்சயமாக இந்த மாசத்தை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாசத்தை பொறுத்த செலவுகள் கொஞ்சம் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அந்த செலவுகள் கூட குடும்பம் சார்ந்து தொழில் சார்ந்து குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த செலவுகள் பயணங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகளாகவே நல்ல சுபவிரயங்களாகவே அமையும் ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும்
கன்னி ராசி நேயர்களே, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆரோக்கியத்தில் உயர்வுகள் ஏற்படும். ஸோ நீங்கள் யாரும் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு இருக்கீங்க, மெடிக்கலில் போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னி ராசி நேயர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஃபேமிலி எப்படி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி, அந்த நாளுக்குடையவன் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயணம் செய்ய இருக்கின்ற அதிசாரம் கொஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்ப உறவுகள் மேம்படும். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒத்துக்கு ஒத்துக்கு தேவையில்லாமல் துரோகம் செய்து கொள்வது, அதாவது கன்னிராசி அஃபயர் வந்து அளவில்லாமல் போய்கிட்டு இருக்கும், அது ஒரு முடிவே இல்லாமல் எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கும், இதுக்கப்புறம் ஒன்று அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்தே துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலுமே கூட பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள், முறையான வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அது உள்ள அடங்கியிருக்கக்கூடிய ரகசியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேர்களே, அரசியல் களத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தான அதிபதி, பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து சப்தமஸ்தானத்திலையும் எட்டாம் இடத்திற்கும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். புதன் மேஷத்துக்கு வருகின்ற பொழுது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, அரசியல் களத்தில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே பிரகாசமாகவே இருக்கிறது. ஆனாலுமே கூட உங்களுடைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆனாலும் கொஞ்சம் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் பெற்று ஒரு உரிய பிராயச்சித்தங்கள், ஒரு ஹோமங்கள் செய்வீர்கள். ஆனால் இன்னும் கூட நீங்கள் அந்த வெற்றியை நெருங்குவதற்கான வழிமுறைகள் எளிமையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அரசியலை பொறுத்தவரை வெற்றி உண்டு கன்னிராசினியர்களே, ஆனாலும் பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், அதே சமயத்தில் பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள், அதே சமயத்தில் ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் பர்மிஷன் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். அரசாங்கம் பர்மிஷன் கலெக்டர் உத்தரவு இல்லாமல் இருக்கலாம், தாசில்தார் உத்தரவு இல்லாமல் இருக்கலாம், ஸோ எனி ஒன் ட்ரபுள்ஸ் இருக்கலாம், ஒரு போலீஸ் உத்தரவு, கமிஷனர் அவர் கமிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்ட்ரகிளிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த மாதிரி பிஸ்னஸில் அரசாங்க தொந்தரவுகள், உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் அந்த ஸ்ட்ரகிளிங்கில் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நின்று போன விஷயங்கள், ப்ராஜெக்ட்லாம் கூட மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கன்னி ராசியை பொறுத்தவர்களும் அதிர்ஷ்டசாலிகள் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற புதன் செவ்வாய் உங்களுக்கு நல்ல யோகத்தை தர இருக்கின்றார். நீங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும், யோகம் ஏற்படும். அதே போல் உயர்ந்த நிலையில் இருப்பீர்களே ஆனால் அதுக்கு தகுந்த யோகங்கள் ஏற்படும். அதே போல் உங்களுடைய பண முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நிச்சயமாக உங்களுடைய அரசுக்கு பற்றி ஒரு அட்வைஸை பெற்றுக்கொள்வது, அது தெரிந்து எங்கே பண்ணலாம், எந்த இடத்துல போடலாம் அப்படிங்கிற லாபத்தை கொடுக்குமா, எதிர்காலத்தில் இது நம்மளை காப்பாற்றுமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸை கேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீடுகளை செய்வது சிறப்பித்தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவிலேயே லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க. ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி, திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாலேயே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்க.